சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நிலையில் கார்த்திகை முதல் நாளில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. கூடுதல் தகவலை நிகரானுடைய செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், விவரம் என்ன? இந்த ஆண்டு மகரவிளக்கு மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு சீசனுக்காக சபரிமலை நடை நேற்று மாலை திறக்கப்பட்ட நிலையில் இன்று கார்த்திகை முதல் நாளில் அதிகாலை முதலே சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோடுகிறது. அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. புதிதாக பதவியேற்ற மேல்சாந்தி வேதாமன் நம்பூதிரி கோவிலை திறந்து வைத்து சுற்றுவிளக்கை ஏற்றி வைத்தார். கோவில் நடை திறக்கப்பட்டதிலிருந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். மத்தியானம் 1 மணி வரை இந்த கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. கார்த்திகை முதல் நாள் என்பதால் மேலும் இந்த இரவுக்குள் கிட்டத்தட்ட 50,000 பேர் தரிசனம் நடத்தப்படும் என தேவஸ்வம் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே போல கூட்டம் அதிகமாக உள்ளதால் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். 1 SP மற்றும் 12 DSP தலைமையில் 980 போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று கோவில் நடை திறக்கப்பட்டதை தொடர்ந்து கனமழை ஏற்பட்டது. கனமழை மேலும் தொடர்ந்து பெய்து இன்று மழை இல்லாமல் இருந்தாலும் தொடர்ந்து இந்த சீசனில் மழை பெய்தால் இங்கு பாதுகாப்பு பேரிடர் மீட்பு குழுவினர் இங்கு போடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பணிக்காக. மேலும் இவ்வாண்டு கடந்த 2 ஆண்டுகளில் காட்டு காணனப்பாதை மூடப்பட்டிருந்ததற்கு 2 வருட இடைவெளிக்கு பிறகு இன்று முதல் சத்திரம் புல்மேடு தஞ்சுகானம் வழியாக பாரம்பரிய காட்டுப்பாதை வழியாக பக்தர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் செல்லும் பாதையில் சுகாதாரம், மருத்துவம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பல்வேறு துறை சார்பில் வசதிகளை செய்து கொடுத்துள்ளன. ஆன்லைன் மூலம் மட்டுமே இன்று முதல் நாளில் தரிசனம் செய்ய 60,000 பேர் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 12 பாஸ்போர்ட்டிங் பகுதிகளிலிருந்து பக்தர்கள் புத்திய நிலையில் இன்று இரவுக்குள் கிட்டத்தட்ட 50,000 பேர் சபரிமலை தரிசனம் நடத்தப்படும் என தேவஸ்வம் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. போதிய அளவுக்கு ஒரே நாள் 60,000 பேர் முன்பதிவு செஞ்சு வந்திருக்காங்க. அங்க போதிய அளவுக்கு தங்குற இடம் இருக்கா? அந்த அளவுக்கு தங்கும் விடுதிகள் இருக்கா? தேவசம் பொறுத்தரப்பு நிறைய விடுதிகள் பராமரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழக பக்தர்கள் எப்படி திட்டமிட்டுக் கொள்ளலாம்? அதாவது மாநிலங்களிலிருந்து வரும் பக்தர்களுக்காகத்தான் 12 இடங்களில் ஸ்பாட்பூக்கிங் வசதி ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியிலிருந்து ஸ்பாட்பூக்கிங் செய்யும் போது ஆன்லைன் புக்கிங் செய்தாலும் அந்த புக்கிங்கில் எந்த நேரம் தரிசனம் கிடைக்கும் என அந்த பதிவிடப்பட்டிருக்கும். அதனால் கொண்டு பக்தர்களுக்கு அந்த தரிசன திட்டத்தை எளிமையாக வழிவகுக்க முடியும். மேலும் அந்த பம்பை அதே போல சன்னிதானம் பகுதியில் தேவசம் போடு தங்கும் விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இந்த விடுதிகள் நிரம்பி வழிந்தால் கூட இங்கு விரிவைத்து படுப்பதற்காக பம்பை அதே போல சன்னிதானம் பகுதிகளில் மழை நனையாமல் பாதுகாப்பாக விரிவம் பக்தர்களுக்கு தங்குவதற்கான தேவசம் போர்டு சார்பில் வசதிகள் ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார். கடலூரில் உள்ள அம்மாவுடன்